ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். நம்ம சேனலில் வீடியோ எப்போ வரும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இதோ வந்துடுச்சு. 10th சயின்ஸ்லேருந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ் தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ராப்ளம் சம்ஸ் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி. ஸோ யூனிட் 1ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் சம்ஸும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கங்கே சொல்கிறேன் நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஜாலியாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சம் பார்க்கலாங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்களா, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. குவெஷ்சன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 லைனில் குவெஷ்சன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன புரியும்? அப்போ நம்ம புரியிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 3:4 இருக்குது. எங்கெல்லாம் நம்பர் இருக்கும் ப்ராப்ளம் தானே இது. அப்போ நம்பர்லாம் எங்கே இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 3:4 ஒரு நம்பர் இருக்குது. 12ms-2 ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். மாஸ்ன்னு இருக்குங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன? மாஸோட வேல்யூ 3:4. ஆக்சிலரேஷன் வந்து 12ms-2. பிக்கர் மாஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்போ பிக்கர் ஆக்சிலரேஷன் வந்து இது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். வாட் குட் பி த ஆக்சிலரேஷன்? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபோர்ஸாக இருக்குது. சேம்னா என்ன? ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அது அப்படியே இங்கே எழுதிக்கிட்டோங்களா? நோட்டில் பாருங்கள். மாஸ் ரேஷன் வந்து 3:4 சொல்லியிருக்காங்க. பிக்கர் ஆக்சிலரேஷன் வந்து இது சொல்லியிருக்காங்க. சேம் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் கிவன். நம்ம வந்து புரிகிற மாதிரி எழுதிக்கலாங்களா? மாஸ் ரேஷியோன்னு இருக்குது. அப்போ ரெண்டு மாஸ் இருக்குது. ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு மாஸ் இருக்குது. ஒன்று வந்து மாஸ் ஆஃப் ஸ்மால் மாஸ். அது வந்து எவ்வளோ இருக்கும்? சின்னது எது? இதில் 3 தான். இப்போ 3 போட்டுக்கலாம். மாஸ்னாலே நீங்கள் kg போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ் கொடுத்துருங்க. அப்போ மாஸ் ஆஃப் பிக்குன்னு வச்சுக்கலாங்களா? பிக்கர் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே 4 இருக்கு. அப்போ 4 kgன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பிக்கர் ஆக்சிலரேஷன் ஒன்று இருக்குது. அப்போ பிக்கர் ஆக்சிலரேஷன்னா என்ன எடுத்துக்கலாம்? பிக்கர் ஆக்சிலரேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 12ms-2. இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாமா? சின்ன மாஸ் அப்போ m1, பெரிய மாஸ்னால் m2. இது வந்து பிக்கர் ஆக்சிலரேஷன். பிக்கர்னால் 2, அப்போ a2. என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? a1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எல்லாமே 1, 2 இருக்கிறதுனால ஃபோர்ஸை கூட 1, 2 வச்சுக்கலாம். இதுதான் இங்கே கிவன். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் கிவன் மட்டும் எழுதி வச்சா கூட போதும். எதுவுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கிவன் எழுதிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் நிறைய கிடைக்கும். ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். F=ma(m)(a). இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலாலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? இப்போ இதை 1, 2 நான் டிவைட் பண்ணிட போகிறேன். டிவைட் பண்ணிக்கலாம். F1 F2 தனித்தனியாக போட்டுக்கலாம். F1 F2 தனித்தனியாக போட்டு பிரிச்சுருவோம். ரெண்டுத்தையும் பிரிச்சிருவோம். இங்கே வந்து m1 a1 வச்சுக்கலாமா? எல்லாமே 1 வச்சுக்கலாம். இங்கே ma தானே ஃபார்முலா, இங்கே ஏன் இன்டூ போடலன்னு கேட்காதீங்க. எதுவுமே போடலன்னா அது இன்டூ தான். இப்போ இங்கே F=m2 a2. இன்டூ போட்டாலும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். m1 என்னது? 3 a1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு தெரியாது a1 வச்சுக்கலாமா? F2 என்னது? m2 வந்து 4, a2 வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. 12 கொடுத்துருக்குறாங்களா? 12 × 4 = என்ன? 48 வச்சுக்கலாங்களா? இதை வந்து 3a1 வச்சுக்கலாங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ F1 F2 ஈக்குவல். F1 என்னது? 3a1 = F2 என்னது? 48. சரிங்களா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா a1 கண்டுபிடிக்கிறோம். 3க்கும் a-க்கும் நடுவில் ஏதாவது சிம்பிள் இருக்குங்களா? ப்ளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா இது ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது அப்படிங்கிறது மீனிங்கு. a1 = 48. மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா இந்த சைட் போச்சுன்னா என்னவாகும்? டிவைட் ஆகும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 16 வருங்களா? அப்போ a1 = என்ன ஆன்சரு? 16. ஏ எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்களா? m s-2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஸ்மாலர் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் எழுதிக்கணும். ஸ்மாலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, இது நீங்கள் ஃபுல்லாக எழுதி எழுதுங்க, 16ms-2. அவ்வளோதான் ஆன்சரே போட்டாச்சு. செகண்ட் க்வெஸ்சன் போகலாமா? ஏ பால் ஆஃப் மாஸ். செகண்ட் க்வெஸ்சன் இது. ஏ பால் ஆஃப் மாஸ் 1 kg என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் நம்பர் எங்கே தெரியுதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ 1 kg மாஸாக முடிஞ்சுச்சிங்களா? ஒரு கிவன் வந்துருச்சிங்களா? அடுத்தது பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் 10ms-1 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா என்ன கேல்குலேட் பண்ண சொல்லி, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். அப்போ லீனியர் மொமெண்டமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுதான்னு பார்த்துக்கணும். ஈவன் எழுதிக்கலாங்களா? மாஸ் வந்து 1 kg சொல்லிட்டாங்க. ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆரம்பிக்கிற ஸ்பீடு வர, முடிக்கிற ஸ்பீடு வர. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வச்சுக்கலாமா? சின்னதுன்றதுனால யூ, இனிஷியலாக யூ, ஃபைனல் வந்து வி. 10 முடிக்கிறது வந்து -10 அப்படின்னு பார்த்துக்கோங்க. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டமுக்கு ஃபார்முலா வந்து ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். நம்ம இதை எழுதிக்கலாமா? mv-mu எழுதிக்கலாங்களா? இப்போ எம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எம்வி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எம்யூ கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிச்சாலுமே ஓகே தான்.
எம்யு ஒன்று கண்டுபிடிக்கலாங்களா? இது மட்டும் பாருங்கள். எம்யு எம்னானது ஒன்று, யூனா என்ன டென், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டென்னு. இதுக்கு கேஜி, இதுக்கு எம்எஸ் மைனஸ் ஒன் வந்துருச்சுங்களா? எம்யு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எம்மு வி கண்டுபிடிக்க போகிறோம். எம்மு வி, எம் என்னது நமக்கு ஒன்று, இப்போ வி என்னது நமக்கு மைனஸ் டென். அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் டென் எவ்வளோ வரும்? மைனஸ் டென்னு. எம்னா கேஜி, வினா எம்எஸ் மைனஸ் ஒன். இப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபார்முலா எழுதிக்கலாமா? எம்வி மைனஸ் எம்யு. எம்வினது மைனஸ் டென், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாமா? எம்யு வந்து டென். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி. இதில் பெரிய நம்பர் எது? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அதோட சிம்பிள் எடுத்து போட்டுக்கலாம், மைனஸ் டுவெண்ட்டி. இது நீங்கள் கண்டிப்பாக போடணும். இவ்வளோ தூரம் போட்டு இந்த ஒரு மார்க் விட்டுறாதீங்க தேவையில்லாமல். கேஜி எம்எஸ் மைனஸ் ஒன், ரெண்டு கொஷின் பார்த்தாச்சா? அடுத்த கொஷின் பாருங்கள். மெக்கானிக்கல் கொஷினே படிக்க வேணாம், அப்படியே பார்க்கலாம். ஒன் ஃபார்ட்டி என், என்னன்னு வந்தாலே ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டின்னு கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து 14 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபோர்ஸு 14 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும்? இன்னொரு லென்த்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். எஃப் ஒன்னு இதை எல் ஒன்னு வச்சுக்கலாம், எஃப் டூவு எல் டூ. சரிங்களா? அது மாதிரி பிரித்து வச்சுக்கலாமா? இங்கே சென்டிமீட்டரை மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் சென்டிமீட்டர்னே வச்சு போட்டால் கூட ஆன்சர் கரெக்டாக தான் வரும், நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சேம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சேம்னா என்ன? ஈக்குவல் டூ. நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம்னா அதே மாதிரி தான். அப்போ எஃப் ஒன்னும் எல் ஒன்னும் ஈக்குவல் டு எஃப் டூ எல் டூ. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். இதில் பாருங்க, நான் அப்படியே சொல்கிறேன். எஃப் ஒன் என்னது 140? 140 இன்ட்டு எல் ஒன் எவ்வளோ? 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எஃப் டூ என்னது நமக்கு 40. எல் டூ நமக்கு தெரியுமா தெரியாது? அப்போ எல் டூனே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியல? எல் டூ தான் தெரியல. எல் டூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல் டூ மட்டும் அந்த சைடில் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ஜாய் கொண்டு வந்துடலாங்களா? 140 இன்ட்டு 40 இன்ட்டு 10 மைனஸ் 2. 40 வந்து மல்டிப்ளேல இருக்கு, இந்த சைடு வந்ததுன்னா டிவைட் ஆகிடுங்களா? ஈக்குவல் டு எல் டூன்னு இருக்குமா? இந்த 40 இந்த 40 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கும்? 140 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 இருக்குங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 1.4 எம்னு வரும். இது எப்படி உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதுன்னா, 140 10 பவர் மைனஸ் 2 இருக்கு. 10 பவர் 2 என்ன? 100 அர்த்தம். மைனஸ் 2 டிவைடட் பை 100 அர்த்தம். மைனஸ் இருந்தால் நம்ம கீழே போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? அப்போ 14/10 இருக்கு, ஜீரோன்னு இருக்குங்களா? ஒரு ஜீரோ வந்ததுன்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். 14 போட்டாச்சு, ஒரு ஜீரோ வந்ததுன்னா ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ 1.4 மீட்டர் வந்து உங்களுக்கு ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் முடிஞ்சுச்சுங்களா? இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஈஸியாக இருக்கா நான் சொல்றது என்ன அப்படிங்கறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. த ரேஷியோ ஆஃப் மாசஸ், ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சிலரேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2, 3 வந்து ஒரு மாஸ். அப்படின்னா நான் M1 2, M2 வந்து 3. ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ R1 4, R2 வந்து 7. அது அப்படியே கொடுத்துருக்காங்களா? நான் சொன்னதெல்லாம் ரேடியஸ் எல்லாம் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மாஸ் எல்லாம் கேஜியில் கொடுத்துருக்கு. இந்த யூனிட்லாம் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ கிராவிட்டினா G1 G2 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜிக்கான ஃபார்முலா என்ன? பெரிய ஜி M/R2. G=GM/R2. ஜிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் மேனேஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. GM/R2. ஜிஎம் யாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎம் யாரு? ஜிஎம் ஆறுன்னு வருதுங்களா ஃபார்முலா? ஓகேங்களா? ஃபார்முலா என்ன சொன்னா உங்களுக்கு G=GM/R, GM/R2 வச்சுங்கன்னா அதில் வந்து நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. G1 G2 பிரிச்சுக்கலாங்களா? எல்லாமே இங்கே 1 போட்டு போகிறோம், எல்லாமே இங்கே 2 போட்டு போகிறோம். ஏன் நம்ம கேபிட்டல் ஜிக்கு மட்டும் 1 2 போடலன்னா இது வந்து கான்ஸ்டன்டாக நம்ம போடக்கூடாது. G1 ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ G1:G2 போட்டுக்கலாம். G1 வேல்யூ என்ன? இதெல்லாம் ரேஷியோனால ஈக்குவலாக தான் இருக்கும். G2 வேல்யூ என்ன? இதெல்லாம். இப்போ இதை பாருங்கள், இந்த ஜியோ இந்த ஜியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. இது வந்து M1 வேற, M2 வேற, அண்ணன் வேற, தம்பி வேற. சரிங்களா? 1 2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? M1னா என்ன நமக்கு? 2 வருதுங்களா? பை R1 2 இருக்குது. R1 என்னது? 4. 4 × 4 வந்துருங்களா? ஈக்குவல் டு M2 என்னது? 3. பை R2 என்னது? 7. 7 × 7 வந்துடுச்சு. இப்போ G1/G2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 இருக்குது. எதெல்லாம் மேலே இருக்கோ அதெல்லாம் கீழே கொண்டு போயிடலாம், கீழே இருக்கலாம் மேலே கொண்டு போயிடலாம். 7 × 7 கீழே இருக்குங்களா? அப்படியே மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வரும்? 2 × 7 × 7. இங்கே 4 × 4 இருக்கா? இது வந்து அந்த சைடில் போகும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே இங்கே 3 இருக்குது. 4 × 4 வந்து டிவைடில் இருக்க அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். 4 × 4. சரிங்களா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 7 × 7 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகும்னு பார்த்துருங்க. இல்லைன்னா 1 2 சார்னு வருங்களா? இது 2 2 சார்னு வந்துருங்களா? சிம்பிளிஃபை ஆகிடுமா? அப்போ பாருங்கள், 7 7 சார் என்ன? 49. இதுக்கு மேலே வேறு ஏதாவது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா பண்ண வேண்டாம். 3 2 சார் 6, 6 4 சார்
24. 3 2 6 6 4 அப்ப G1 by G2 கண்டுபிடிச்சாச்சு. ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் ஆக்சிலரேஷன் கேட்டிருந்தா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 49:24 தான் நீங்க போட்டு காட்டணும். ஏன்னா அவங்க ரேஷியோ தான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க, அப்ப ரேஷியோ மாதிரியே போட்டு காட்டணும். ஸோ இன்னைக்கு பார்த்த 4 சம்ஸ்மே உங்களுக்கு தெளிவா இருந்துச்சா? இந்த 4 சம்ல பப்ளிக் எக்ஸாம்ல 1 சம் வந்தா கூட நீங்க சூப்பரா அட்டன் பண்ணி போட்டுருவீங்களா? யூனிட் 1ல இருக்கிற பிசிக்ஸ்ல, யூனிட் 1ல இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு போட்டாச்சு. ஸோ நாளைக்கு யூனிட் 2ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி டெய்லி உங்களுக்காக 3 வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணி படிங்க. தேங்க்யூ.